ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பரமாச்சாரியா காஞ்சி மடத்துல இருக்கிற சமயத்துல அவரை தரிசனம் பண்ண பல ஊர்கள்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க அதுவும் விசேஷ நாள்லாம் கேட்கவே வேணாம் கூட்டம் அதிகமா இருக்கும் மடத்து சிப்பந்திகள் இங்கேயும் அங்கேயுமா நின்னுக்கிட்டு வரிசையை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு சமயம் மகர சங்கராந்தி அன்னைக்கு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேரு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க அனுமார் வாழ் மாதிரி நீண்டிக்கிட்டே இருந்த வரிசையை மடத்து சிப்பந்திகள் சிரமப்படுத்தி உள்ளே அனுப்பிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதி நின்றுகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தாலே முகம் முழுக்க ஏதோ ஒரு சோகம் நிரந்தரமாக இருந்துச்சு ஆமையா நகர்ந்துட்டு இருந்த வரிசை கொஞ்சம் வேகமாக நகராதா சீக்கிரமாக பெரியவாலை தரிசிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் அவங்க முகத்தில் பார்க்க முடிஞ்சுது கூட்டம் நகர நகர நேரமும் சேர்ந்து நகர்ந்து உச்சி காலத்தை நெருங்குச்சு அந்த சமயத்தில் அந்த தம்பதிகள் கிட்ட ஏதோ ஒரு பரபரப்பு தொத்திக்கிடுச்சு ரெண்டு பேரும் எதையோ முணுமுணுத்துக்கிறதும் குறுக்குலையாவது பெரியவளை தரிசிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு அங்கேயும் அங்கேயுமா எட்டி எட்டி பார்க்கறதுமா நிலை கொள்ளாமல் இருந்தாங்க அந்த சமயத்தில் அங்கேருந்து மடத்த சிப்பந்தி ஒருவர் அவங்கள ஒழுங்கா நில்லுங்கோ இப்படி நகர்ந்து நகர்ந்து வாழ்க்கை இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு மென்மையாக சொன்னார் சட்டுன்னு தன்னோட கையில் இருந்த மஞ்சப்பையை உயர்த்தி அந்த சிப்பந்திக்கிட்ட காட்டினார் அந்த ஆசாமி பெரியவா எங்க கிட்ட கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் பிச்சா வந்தனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கொடுத்துட்டோம்னு தான் பரபரப்பாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தயவு வச்சா கொஞ்சம் முன்னால போய் அவர்கிட்ட கொடுத்துடுவோம்னு சொன்னார் அவர் காட்டின பைக்கு உள்ள உருண்டையே ஏதோ இருந்துச்சு என்ன கூட்டம் நிறையா இருக்கிறதெல்லாம் சுலபமாக போகிறதுக்கு வழி தேடுறியா பெரியவா கேட்டதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறீங்களான்னு அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாரு இல்லை நாங்கள் பொய் சொல்லலை ஆச்சாரியா நேற்று எங்கள் ரெண்டு பேரோட கணவளையும் வந்து ஒரு விஷயத்த கேட்டார் அதனாலதான் தான் இந்த கொய்யாப்பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் கெஞ்சலா சொன்னார் அந்த தம்பதி யாருக்கிட்ட கதை விடுறேன் பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் வண்டி வண்டியாக பழத்தை கொண்டு வந்து குவிக்கிறதுக்கு பெரிய மனுஷங்க நிறைய பேர் தயாராக இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்கள் கனவுல வந்து கேட்டாராக்கும் இருக்கும் வழியில் சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சதை பெரியவா கேட்டான்னு சொல்லிட்டு முன்னாலா போகலாம்னு பார்க்குறீங்களா அவ்வளவுதான் பேசாமல் தலையை குழஞ்சிட்டு அந்த ரெண்டு பேருமே நின்றுட்டாங்க அவர் தானே கேட்டார் அதை எப்போ வாங்கிக்கணும்னு அவருக்கு தெரியும் நாம ஏன் அவசரப்படணும்னு அந்த ஆத்துக்காரரோட மனைவி ரொம்ப பொறுமையா சொன்னார் மெதுவாக நகர்ந்து நகர்ந்து பெரியவா தம்பதி தரிசிக்கிற முறை வந்துச்சு கணவரும் மனைவியுமா காலில் விழுந்தாங்க பிரசாதத்தை வாங்கிறதுக்காக கையை நீட்டினா பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பார்த்ததும் வந்த வேலையை மறந்துட்டியா நேற்று ராத்திரி வந்து ஒரு கொய்யா பழம் வேணும்னு கேட்டனே கொண்டு வந்தியா இது மாதிரி பெரியவா கேட்க எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பொய் சொல்றதா குரல் எழுப்பினவங்களாம் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க அவசர அவசரமா இருந்து கொய்யா பழத்தை எடுத்து நீட்டினார் அந்த கணவர் ஆச்சாரியா தான் பக்கத்துல இருந்த ஒரு சீடரை பார்த்தார் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீடர் சட்டுன்னு ஒரு மூங்கில் தட்டை நீட்டி அந்த பழத்தை வாங்கி கொஞ்சம் விட்டு அலம்பிட்டு ஆச்சாரியா பக்கத்துல வச்சார் கனிஞ்சிருந்த அந்த கனிய கனிவோட எடுத்து பெரியவா மென்மையா ஒரு அழுத்த அழுத்தினார் அடுத்து யாருமே எதிர்பார்க்காதபடி படி இருந்த அந்த பழத்துல ஒரு பாதிய அப்படியே வாயில போட்டுக்கிட்டார் இன்னொரு பாதிய அந்த தம்பதி கிட்ட கொடுத்தார் நீயும் உன் கணவரும் சாப்பிடுங்கோ எதை நினைச்சு ஏங்கிறையாலோ அது கண்டிப்பா கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார் எல்லோருக்கும் இப்ப அந்த தம்பதி மேல தனி மரியாதை வந்துச்சு எது மேலேயுமே பற்றோ ஆசையோ வைக்காத ஆச்சாரியா இவங்க கொண்டு வந்த பழத்தை வாங்கி உடனே சாப்பிடுறார் மீதிய பிரசாதமாவும் தரார்னா இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம்னு அங்க கூடியிருந்தவங்க பேசிக்கிட்டாங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்